மகாராஷ்டிரா அரசின் முடிவை மாற்ற காங்கிரஸ் கட்சி தலையிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளாா் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் மகாராஷ்டிராவில் ஆளும் சிவசேனா காங்கிரஸ் கூட்டணி அரசு அங்கு எஸ் சி மற்றும் ஓபிசி பிரிவினருக்கு வழங்கப்பட்டு வந்த பதவி உயர்வில் இடஒதுக்கீடு உரிமையை ரத்து செய்துள்ளது இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது எனவும் இந்த பிற்போக்குத்தனமான முடிவை உடனே திரும்பப் பெறுமாறு மராட்டிய அரசுக்கு அறிவுறுத்த வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக் கொள்வதாக கூறியுள்ளாா் மராத்தா பிரிவினருக்கு இடஒதுக்கீடு அளித்த மகாராஷ்டிரா அரசின் சட்டம் செல்லாது என அண்மையில் உச்சநீதிமன்றம் ரத்து செய்துவிட்டதாகவும் மராத்தா பிரிவினருக்கு இடஒதுக்கீடு அளிப்பதை மகாராஷ்டிராவில் உள்ள எஸ் சி எஸ்டி ஒபிசி பிரிவினர் எவரும் எதிர்க்கவில்லை ஆதரிக்கவே செய்கின்றனர் என்பதை பதிவு செய்துள்ள முனைவர் தொல் திருமாவளவன் இந்நிலையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை தொடர்ந்து அம்மாநிலத்தில் உள்ள மராத்தா சாதி அமைப்புகள் எஸ் சி எஸ் டி ஒபிசி பிரிவினருக்கு மகாராஷ்டிர அரசு பதவி உயர்வில் முப்பத்து மூன்று சதவீத இடஒதுக்கீடு அளித்திட பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளதாகவும் அதற்கு பணிந்து மகாராஷ்டிர அரசும் அந்த உத்தரவை இப்போது ரத்து செய்திருக்கிறது இது சமூக நீதிக்கு எதிரானது மட்டுமல்ல சாதிவெறிக்கு பணிந்து போவதாகவும் எனவே இந்த முடிவை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் மேலும் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு அளிக்கும் மகாராஷ்டிர அரசின் உத்தரவை ஏற்கனவே மும்பை உயர்நீதிமன்றம் தடை செய்துள்ளது அதற்கு எதிராக மகாராஷ்டிர அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது அந்த மேல்முறையீட்டு மனுவில் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு அளிக்க வேண்டியதன் தேவையை அது விரிவாக எடுத்துக்காட்டியிருக்கிறது ஆனால் தற்போது மகாராஷ்டிரா அரசு எடுத்திருக்கும் முடிவு உச்சநீதிமன்றத்தில் அது தொடுத்திருக்கும் வழக்குக்கு முரணானதாகும் என்று தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மராத்தா இடஒதுக்கீட்டுக்கு எதிரான உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தற்போது மத்திய அரசின் சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அதன் மூலம் அந்த இடஒதுக்கீடு மீண்டும் கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளதாகவும் இந்த சூழலில் எஸ் சி எஸ் பிரிவினருக்கு உரிமையை பறிப்பது எவ்விதத்திலும் ஏற்புடையதல்ல என்பதை சுட்டிக்காட்டியுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை ரத்து செய்யும் இந்த முடிவால் பல்லாயிரக்கணக்கான எஸ் சி அரசு ஊழியர்கள் பாதிக்கப்படுகின்றனர் எனவும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த அநீதிக்கு காங்கிரஸ் கட்சியும் துணைப்போவது வேதனையளிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் இந்த பிரச்சினையில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திருமதி சோனியாகாந்தி அவர்கள் தலையிட்டு இந்த முடிவை திரும்ப பெறுமாறு சிவசேனா காங்கிரஸ் அரசை அறிவுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக அறிக்கையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார்